ஏத்து நான் உரிய விக்கி நம்பிட்டேன் எதாவது வாங்க முடியுமா நான் எடுக்கிற சம்பளத்தை பெண்கள் பண்றது அரிசி பண்றதா வீட்டுக்குள்ள என்ன தரம் போல எதை பாக்குறதாங்க எங்களை துப்பங்களுக்கு தான் தெரியும் நாங்கள் பண்றதுங்களுக்கு தெரியும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் நிரோ. இலங்கையில இப்ப இருக்கிறதான மிகப்பெரிய பிரச்சனை தான் எரிபொருள் பிரச்சனைன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். எரிபொருளுக்காக வரிசையில காத்திருந்த அநேகர் உயிரிழந்திருக்கிற சம்பவம் நடந்திருக்கு. ரீசெண்டா நம்ம இருக்கிறதான அனுராதபுர பகுதியில கூட 20 வயதை சேர்ந்ததான ஒரு வாலிபர் ஒருவர் எரிபொருளுக்காக காத்திருந்த போது அந்த வழியில வந்ததான மிக பெரியதான ஒரு வாகனத்துக்கு விபத்துக்குள்ளாகிறாரு. விபத்துக்குள்ளானதுல அவர் சம்பவ இடத்திலே உயிரிழக்கிறாரு. அது மட்டும் இல்லாம எரிபொருளுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு இடையில போலீசாரினால அராஜகமான காரியங்கள் ஏற்படுத்தப்பட்டு போலீசாரினால தாக்கப்படுறாங்க. இன்றைக்கு பொதுமக்களினால போலீசாருக்கு விரோதமாக பல தகவல்கள் வந்து சோசியல் மீடியால பதிவிடப்படுது. அதாவது அங்காங்க போலீசாரினால ஏற்படுத்தப்பட்டதான சில காரியங்கள் வந்து மக்களுடைய கரத்தினால வீடியோக்களாக பதிவிடப்பட்டு அது எல்லா இடத்திலயும் பதிவிடப்படுது. போலீஸ் என்பவங்க வந்து ரொம்பவும் இலங்கையில மோசமானவங்களா இருக்கிறாங்க. ஏன்னு சொன்னா எரிவாயுக்காக ஒரு கர்ப்பிணி தாய் வரிசையில காத்திருக்கிறாங்க. அந்த இடத்துல விரைந்து வந்த போலீசார் என்ன பண்றாங்கன்னு சொன்னா அந்த பெண்ணினுடைய எரிவாயு சிலிண்டரை தூக்கி எரியறாங்க. பின்புதான் மக்கள் இடத்துல அந்த இடத்துல ஒரு பெரிதான சம்பவம் ஏற்படுது. இந்த மாதிரி போலீசார் பண்ணக்கூடாது, இவங்க வந்து ஒரு கர்ப்பிணி தாய் அப்படின்னு சொல்லி போலீசார் வந்து மக்களுக்கு விரோதமாக நிறையவே அராஜகமான காரியங்கள் செய்யறாங்க. அது மட்டும் இல்லாம இலங்கையில வந்து எரிபொருள் நிரப்பு நிலையம் ஒன்றுல ராணுவ வீரர் ஒருவருக்கும் போலீசாருக்கும் இடையில்தான ஒரு முரண்பாடு ஏற்படுது. அதுல ராணுவ வீரர் வந்து போலீசாரை அந்த இடத்துல அடிச்சு தாக்குறதான சம்பவம் கூட வீடியோ வாயிலாக சோசியல் மீடியால நிறையவே பரவலாயிட்டு கொண்டு இருந்துச்சு. இத்தகைய சூழ்நிலையில உலக சந்தையில ஒவ்வொரு மாதமும் 24ஆம் தேதி ஏற்படுறதான எரிபொருள் விலை மாற்றத்தினால இலங்கையிலையும் எரிபொருள் விலையில மாற்றங்கள் ஏற்படும் சொல்லி எரிசக்தி மற்றும் மின்சக்தி அமைச்சரான காஞ்சன விஜயசேகர தெரிவிச்சிருக்கிறாரு. இதனால இலங்கையில இந்த காலத்துல கூட எரிபொருள் விலையில மாற்றம் ஏற்பட போகுதுன்னு சொல்லி 2 நாட்களுக்கு முன்னதாக தகவல் வந்துருந்துச்சு. அதை நான் கூட முன்னதான வீடியோல இறுதியாக பதிவிட்டிருந்தேன். இது உங்களுக்காக ஒரு சின்ன தகவலாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி இதன் அடிப்படையில நேற்றைய நாள் வந்து எரிபொருளுடைய விலை அதிகரிக்கப்பட போகுதுன்னு சொல்லி இருந்தாங்க. அதாவது எரிபொருளை பொறுத்த மட்டும் 5 வகையான எரிபொருள் இலங்கையில பிரதானமாக பயன்படுத்துறாங்க. அதாவது பெட்ரோல் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல 92, 95 ரெண்டு வகை இருக்கு. அதே நேரம் டீசல் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா சாதாரண டீசல், சூப்பர் டீசல்னு பாவிக்கிறாங்க. அதோடு கூட மண்ணெண்ண பாவிக்கிறாங்க. இந்த 5 வகையான எரிபொருள்களும் வந்து இலங்கை மக்கள் இடத்துல வந்து பெரும்பான்மையாக பாவிக்கப்படுறதான எரிபொருள்களா இருக்கு. இந்த வகையில 92, 95 போன்ற எரிபொருட்களுக்கு 74 ரூபாயும் 78 ரூபாயும் நாங்க அதிகரிக்க போறதாக கூட ஒரு தகவலை சொல்லியிருந்தாங்க 2 நாட்களுக்கு முன்னாடி. ஆனால் இப்போது வரைக்கும் அதிகரிக்கப்படல. இருந்த போதும் இது நாளையோ அல்லது மறுநாட்களோ அதிகரிக்கப்படலாம் என்ற தகவல் கூட இருக்குது. ஏன்னு சொன்னா உலக சந்தையில டாலருடைய விலையில ஏற்பட்டிருக்கதான மாற்றம் தான் இதற்கு காரணம் எரிசக்தி அமைச்சர் தெரிவிச்சிருக்கிறார். அதே நேரம் டீசல் எப்படி விலை அதிகரிக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னு சொன்னா அவர்கள் கொடுத்த தகவலின்படி டீசல்ல சாதாரணமானது 56 ரூபாயும் சூப்பர் டீசல் 65 ரூபாயுமாக விலை மேலதிகமாக அதிகரிக்க போகுது. இதிலும் சங்கடமான இன்னொரு காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா மண்ணெண்ணினுடைய விலை வந்து இலங்கையில கடைசியாக 87 ரூபாய்க்கு கொடுத்தாங்க ஒரு லிட்டர். ஆனா அந்த மண்ணெண்ணை வந்து கடந்த நாட்களாகவே மிகவும் தட்டுப்பாடு அறிஞ்சு தட்டுப்பாடு என்பது வகையில கொடுக்கவே முடியாத நிலைமையிலதான் இருந்துச்சு. அநேகமான எரிபொருள் நிரப்பு நிலையத்துல மண்ணெண்ணெய் இருக்கவே இல்லை. இதனால மறுபடி எரிபொருள் நிரப்பு நிலையத்துக்கு வாரதான மண்ணெண்ணெய் எல்லாமே 210 ரூபாய்க்கு தான் கொடுக்கப்படும்னு சொல்லி கூட ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்குது. இப்போது இருக்கதான இந்த எரிபொருள் தட்டுப்பாட்டுக்கு மக்கள் வந்து விலையை குறிச்சு பாக்குறத விட நீங்க எங்களுக்கு கொஞ்சமாவது கொடுத்தா கூட போதும்னு சொல்லிதான் யோசிக்கிறாங்க. ஏன்னா இலங்கையில வந்து வாகனம் பயன்படுத்துறதான வீதம் வந்து முதல் விட இப்பொழுது குறைஞ்சுதான் இருக்கு. ஏன்னு சொன்னா அநேக இடத்துல வந்து சைக்கிளுக்கான கேள்வி வந்து அதிகரிச்சிருக்கு. பினான்ஸ் நிறுவனங்கள் ஓடிட்டு இருக்குல்ல இலங்கையில, அதாவது நீங்க ஏதாவது வாகனங்கள் புதிதாக வாங்கும்போது மோட்டார் சைக்கிளோ த்ரீ வீலரோ அல்லது காரோ போன்ற வாகனங்கள் வாங்கும்போது பினான்ஸ் பண்ணுவீங்கல்ல ஒரு குறிப்பிட்ட தொகை போட்டு, அந்த மாதிரி இப்ப அந்த பினான்ஸ் கம்பெனிக்கு வருமானம் இல்லாததுனால அவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா நீங்க வந்து துவிச்சக்கர வண்டி கூட வாங்கலாம் எங்க கிட்டன்னு சொல்லி புதிதாக ஒரு திட்டங்கள் அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க. எனவே உங்களுக்கு அருகில் இருக்கிறதான பினான்ஸ் கம்பெனி கிட்ட போயிட்டு நாங்க துவிச்சக்கர வண்டி அதாவது சைக்கிள் வாங்க போறோம்னு சொன்னா அவங்க சொல்லுவாங்க நீங்க எவ்வளவு கொடுக்கணும், அந்த சைக்கிளை உங்களுக்கு வந்து எவ்வளவுக்கு நாங்க பினான்ஸ் பண்ணுவோம், நீங்க மாதம் எவ்வளவு கட்டணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இப்போ சைக்கிள் வந்து பினான்ஸ் பண்ணி வாங்கக்கூடிய நிலைமையில தான் இலங்கை போயிட்டு இருக்குது. ஏன்னு சொன்னா ஒரு சைக்கிளுடைய விலை வந்து இலங்கையில வந்து 20,000 ரூபாய்க்கு இருந்துச்சு, இப்போ 60,000 ரூபாய், 70,000 ரூபாய் போயிட்டு இருக்குது ஒரு சைக்கிளுடைய விலை. ஆனால் எரிசக்தி அமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னா இலங்கையில வந்து எரிபொருளுக்கான தட்டுப்பாடு இல்ல, நாங்க எங்களால முடிஞ்ச வரைக்கும் பண்ணி கொண்டுதான் இருக்கோம். நேற்றைய நாள் கூட தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல பதிவிட்டு இருக்காரு 85 எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு
தலா 6600 லிட்டர் படி நாங்க எரிபொருள் அனுப்பி இருக்கிறோம் பெட்ரோல் 6600 டீசல் 6600 நாங்க அனுப்பி இருக்கிறோம் அப்படினு சொல்லி சொல்றாரு அதாவது கிட்டத்தட்ட நீங்க வந்து இப்போ எரிபொருள் கொடுக்கிற அளவின் அடிப்படையில் 280,000 வாகனங்களுக்கு வந்து எரிபொருள் நிரப்ப கூடியதாக இருக்கும் அதாவது மோட்டார் சைக்கிள் த்ரீ வீல் மற்றதான வாகனங்களுக்கு கூட நீங்க எரிபொருள் கொடுக்கிற அளவின் படி எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் எரிபொருள் பிரச்சனைக்கு வந்து நாங்க தீர்வு காண்டு கொண்டுதான் இருக்கிறோம் சொல்லி கூட எரிசக்தி அமைச்சர் தெரிவிச்சிருக்கிறாரு இருந்த போதும் ரணில் விக்ரமசிங்க மீது பலதரப்பட்ட இடத்துல இருந்து குற்றச்சாட்டு வருது பலதரப்பட்ட கட்சியினர் கூட குற்றங்கள் தெரிவிக்கிறாங்க ஏன் அப்படின்னு சொன்னா அவர் வந்ததுக்கு பின்பு நாடு இருந்ததை விடவும் மோசமான நிலைமைக்கு போயிருச்சுன்னு சொல்லி உண்மையில நீங்கள் அப்படிதான் நடந்திருக்கான்னு கேட்டீங்கன்னு சொன்னா ஆமா முன்ன இருந்ததை விடவும் விலை அதிகரிச்சிருக்கு அதே நேரம் முன்ன இருந்ததை விடவும் எரிபொருளா இருக்கட்டும் மற்ற மக்களுடைய தேவைகளா இருக்கட்டும் எல்லாமே அதிகரிச்சிருக்குது மக்களுக்கு சந்தையில தங்களுக்கு தேவையான பொருட்கள் எதுவுமே இல்லை இதுதான் உண்மையான நிலைமை இந்த நிலைமைக்கு காரணம் வந்து ரணில் ஆட்சிக்கு வந்ததுதான் சொல்லி பலதரப்பட்ட இடத்துல இருந்து குற்றச்சாட்டுகள் வெளியிட்டு கொண்டுதான் இருக்கிறாங்க ஏன் அப்படின்னா இந்த ரணில் வரலன்னு சொன்னா மக்கள் வந்து கோட்டாபே ராஜபக்ஷ கிட்ட போயிட்டு தங்களுடைய பலத்தை காண்பிச்சு மக்கள் வந்து வேற விதமான ஒரு ஆட்சியை உடனே மாத்தி அமைச்சிருப்பாங்க ஏன்னா கோட்டாகோ கோட்டாகோன்னு சொல்லி முன்னாடி இயங்கிட்டு இருந்த மக்களுடைய சத்தங்கள் எல்லாம் அங்காங்க அடங்கிடுச்சு இல்ல இந்த இடத்துல இப்போ மக்களுடைய சத்தங்கள் இல்ல ஏன்னு சொன்னா இதுக்கு காரணம் ரணில் பிரதமரா வந்ததுமே மக்கள் ஒரு வேகமா போயிட்டு இருந்தாங்க இல்ல அதுல சடன்லியே ஒரு பிரேக் போட்ட மாதிரி அவர் ஏதோ பண்ண போறான்ற மாதிரி வந்தாரு ஆனா இப்போ இருக்கிறதான பொருட்களுடைய விலை முன்னரை காட்டிலும் அதிகரிச்சு தான் இருக்கு மக்கள் வந்து அதிகமா கஷ்டப்பட்டு கொண்டுதான் இருக்கிறாங்க இந்த மாதத்துல இருந்து 5,000 ரூபாய் நாங்க கொடுக்க போறோம் சொல்லியிருக்காங்க அந்த 5,000 ரூபாய் எந்த அளவுக்கு மக்களுக்கு காணும்னு கேட்டா அது மிகப்பெரியதான ஒரு கேள்விக்குறி இந்த நிலையில இலங்கைக்கு இந்தியால இருந்து பலதரப்பட்ட உதவிகள் கிடைக்குது அது என்னெல்லாம் கிடைக்குது அது மக்களிடத்துல எப்படி பேசப்படுது அது உண்மையிலே நல்ல காரியமா அல்லது அதுல இந்தியா வந்து இலங்கைக்கு உதவி செய்யறதுக்கு வேற ஏதாவது உள்ளான காரியங்கள் இருக்கு அதாவது சூழ்ச்சிகள் இருக்கிறதான்னு சொல்லி அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் ஏன்னா அது பற்றியதான தகவல் நீங்க நிச்சயமா தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒன்றுதான் அடுத்த காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் நீரோ